சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கோயம்பேட்டில் பயணிகளின் கூட்ட நெரிசலை கையாள மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தனியார் பேருந்துகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை குறித்தும் போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்காகவும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தவும் மே மாதம் 10ஆம் தேதி காலை 4 மணி முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை 4 மணி வரை இரு வாரங்களுக்கு மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கினை அமுல்படுத்திட முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். முழு ஊரடங்கு 10/5/2011 முதல் அமுல்படுத்தப்பட இருப்பதை முன்னிட்டு பொதுமக்களும் தனியார் துறை தொழில் நிறுவனங்களும் மற்றும் வணிக நிறுவனங்களும் தமக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதற்காக சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களிலும் அனைத்து கடைகளும் தொழில் நிறுவனங்களும் வணிக நிறுவனங்களும் வழக்கம்போல் செயல்பட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களில் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு அனைத்து போக்குவரத்து வசதிகளும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையை பயன்படுத்தி தனியார் பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் பொதுமக்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என்று போக்குவரத்து துறை சார்பில் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனை மீறி அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்து மற்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 வரை அபராதமும் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லா பஸ்ஸையும் விசாரிச்சு பார்த்தா எல்லா வண்டியெல்லாம் ரெடியா நிக்குது. மக்கள் வந்து கூட்டம் இல்லாம வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால எந்த விதமான மக்களுக்கு இடைஞ்சல் கிடையாது. தனியார் பேருந்துகள் அது சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வசூலிச்சு வந்து 150 வண்டி தான் ஓடுதுன்னு கேட்டேன். நான் கேட்டேன் தனியார்கள் கூப்பிட்டு என்ன ஏன்னு கேட்டோமோ 150 வண்டி தான் ஓட்டுறோம், மிச்சம் நாங்க ஓட்டுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அதிகமான கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது, எப்போ மேல உள்ளதான் கட்டணம் தான் வசூல் பண்ணணும். அது மாதிரி வந்து சட்டப்படி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்கோம். தனியார் பேருந்துகள் போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நம்மளே நிறைய வண்டி விட்டுருக்கோம். தனியார் பேருந்துகள் வந்து கரெக்டாக வந்து ஏற்கனவே இருந்த தொகையை தவிர வேற கூட வசூலிக்க கூடாது. அப்படி வசூலிச்சா அது வந்து தவறு. இன்னும் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவு நிறைவேற்றுறதுக்கு தான் போக்குவரத்து துறை இருக்கு. அதனால நாம அதுக்கு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அதுக்கு அறிக்கை விட்டுருக்காரு. எல்லாரும் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அதனால எந்த அதுல தவறு நடக்காது. இல்ல அப்படி கொடுக்கூடாது, அப்படி கொடுக்கூடாது. நம்ம நம்ம நம்மளே நிறைய பஸ் ஏற்பாடு பண்ணிருக்கோம். நம்முடைய போக்குவரத்து கழகத்தின் மூலமாவே நிறைய பஸ் நம்ம ஸ்பெஷல் பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல இப்ப டிராவல் பண்ணலாம். அவங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதிகமான எப்போ வந்து நீங்கள் வசூல் பண்ணுற கட்டணத்தை விட இப்போ வந்து ஸ்பெஷலாக பண்ணக்கூடாது அப்படின்னா. தமிழகம் முழுவதும் 5460 சாதாரண கட்டண பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் இன்றும் நாளையும் கூட்ட நெரிசல் சிரமமின்றி மக்கள் பயணம் செய்வதற்காக சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மொத்தமாக இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்களில் 9636 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசின் எச்சரிக்கையை மீறி அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 192A படி அனுமதி சீட்டின் நிபந்தனைகளை மீறிய குற்றத்திற்காக 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் 6 மாதம் வரை சிறை தண்டனைகள் வழங்கப்படும் என்றும் மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 207 கீழ் வாகனம் சிறைப்பிடிக்கப்பட்டு தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 421 கீழ் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு வழக்கு தொடரப்படும் என அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். தனியார் பேருந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இந்த பேரிடர் காலத்தில் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு முறையான கட்டணத்தை மட்டுமே வசூலித்து வாகனங்களை இயக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.